நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டினு கிளிக் பண்ணுவேன் சீஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பகி கடன் சில நாட்களாகவே தமிழ் சினிமாவில் சோகமான சம்பவங்கள் தான் நடந்துகிட்டே வருது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து பாதிக்கப்பட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து இற இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாக இருக்கு கடன் சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா மாதவன் வந்து கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்து படத்தை ஏகே லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை நடித்த கௌரி அதுக்கப்புறம் ரஜினிக்கு மகளா நடித்த நிவேதா தாமஸ் அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட சுந்தர்சிக்கு வந்து கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டாரு கனிமொழி வந்து பாதிக்கப்பட்டாங்க இப்படி நிறைய பிரபலங்கள் வந்து தொடர்ச்சியாக க கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டே வராங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குநரான ஜனநாதனுடைய மரணமாக இருக்கட்டும் சீரியல் ஆக்டரான வெங்கடேஷனுடைய மரணமாக இருக்கட்டும் அப்புறம் துணை நடிகரான தீபட்டி கணேஷனுடைய மரணமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக பல மரண செய்திகளும் வெளியாயிட்டே தான் வருது இன்றைக்கும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரபலமான நடிகர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு நடிகரும் தயாரிப்பாளருமான குமரன் தான் இன்னைக்கு தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டிருக்காரு இவர் வந்து சந்த சந்தித்ததும் சிந்தித்ததும் அப்படிங்கிற படத்தை வந்து தயாரித்து அதில் வந்து நடிச்சிருக்காரு இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் நாமக்கல் இருக்கூடிய அவரோட வீட்டில் தான் இப்போ தூக்குமாட்டி தற்கொலை செஞ்சு கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாக இருக்குது குமரராஜனுடைய தற்கொலை சம்பவம் நாமக்கல் மட்டுமல்லாது அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுதான் பாலு ஆனந்த் இயக்கத்துல வெளிவந்த சந்தித்ததும் சிந்தித்ததும் இந்த படத்துல தான் இவர் நடிச்சாரு இவர் நாமக்கல்ல வந்து லாரி பாடி பில்டிங் உடைய உரிமையாளராக இருக்காரு பாலு ஆனந்த் கஞ்சா கருப்பு கொட்டாஞ்சி கிங் காங் இவங்களோட கூட்டணியில் சந்தித்ததும் சிந்தித்தும் அப்படிங்கிற படத்தில் வந்து காமெடியில் வெளுத்து வாங்கியிருப்பார் சந்தித்ததும் சிந்தித்ததும் படத்தை தொடர்ந்து துப்பாருக்கு துப்பாய ரெண்டில் ஒன்று இந்த படங்கள்லாம் வந்து கதாநாயகனாக வந்து ஒப்பந்தமாகியும் இருந்தார் இந்த நிலையில் தான் இவர் வந்து தற்கொலை செஞ்சு கொண்ட இந்த விவகாரம் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு இவருடைய ஆன்மா சாந்தியோட நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அவங்களோட இரங்கலை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்